ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சிக்கன் டிக்கா வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 250 கிராம் சிக்கன் வந்து கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், அதையும் வந்து கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்சிகம் 2, அதுவும் கியூப் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிக் சைஸாக இருந்ததுன்னா ஒன்று மட்டுமே போதும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது கூட நான் வந்து சில்லியும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் வந்து கொஞ்சமாக 1/4 டேபிள்ஸ்பூன், ஜீரக பொடி வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜீரகத்தை வந்து க்ரஷ் பண்ணி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன், சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன். இப்போது ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட் வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, இனிஷியலாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன், அப்புறம் வந்து கேப்சிகம், ஆனியன் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாமல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ஆட் ஆகும். இந்த மிக்சரை இப்போ நம்ம வந்து 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கியூவர் எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நான் ஆனியன் வச்சேன், பட் நீங்கள் வந்து கேப்சிகம் வைங்க. ஆனியன் வச்சா கொஞ்சம் அந்த லேயர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் பீஸ், அதுக்கப்புறமா ஆனியன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டொமேட்டோவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து 1 லேயராக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்டிக்கில் 2 சிக்கன் பீஸ் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 5 to 6 ஸ்டிக்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேனை வந்து ஹீட் பண்ணிடலாம். ஸோ பேனில் ரொம்ப ஆயில் வைக்க வேணாம், லைட்டு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஸ்டிக் எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். சிக்கன் வந்து குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் கட் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ வித்தின் 5 மினிட்ஸில் நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஈவனாக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அது வந்து கரெக்டாக அந்த 4 சைட்ஸும் ஈவனாக குக் ஆகணும் நமக்கு. சிக்கன் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சிக்கன் வந்து தந்தூரி பண்ண மாதிரியே ரெடியாக இருக்குது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்து சிக்கன் டிக்கா பண்ணிடலாம். மறக்காமல் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.